அப்புறம் இங்கே பாருங்க, இங்கே நம்ம லோக்கல் அசம்பட்டிக்கு இந்த என்ன பாருங்க, நீங்கள் வரக்குள்ள ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி ஒன்று ஏறி அதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஏரி ஓவர் ஃபுல்லாக அந்த ஏரிக்கு போகிறதுக்கு வாய்க்கா இருக்குது இன்னமும். சரி சரி, அப்போ முன்னாடி எல்லாம் அந்த இடத்துல விவசாயம் நடந்திருக்கும். ஆ, இப்போல்லாம் பிளாட் ஆகிட்டானுங்க. ஏரிக்குள்ளே இருக்க 80 ஏக்கர் கவர்மெண்ட்டு தான். அந்த வந்து இவங்க நிறையவே குவார்டர்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்தது பின்னாடி இருக்கவன் போகிறான், அவன் பிளாட் ஆகி வித்துறான். இப்படி தான் ஓடிட்டு எல்லா ஏரியும். அதாவது நம்மளை நம்ம நம்ம தமிழ்நாடுன்றது வந்து அப்படி ஒரு நாடு வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மொத்தம் இந்த இந்தியாவை வந்து சிறு சிறு பெரு பெரு மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. இது வந்து இது ரொம்ப வருஷமாக, ஒரு 2000-3000 வருஷமாக நமக்கு தெரிஞ்சே நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வருஷமாக பார்த்திங்கன்னா, ஒரு 2000 வருஷம் கூட சொல்ல மாட்டோம், ஒரு 1000 வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய மன்னர்கள் வெளியே, அதாவது இந்த இந்த ரீஜனை சேராத முகலாயர்களாகட்டும் சீனர்களாகட்டும் இல்லைன்னா பிரிட்டிஷ்காரன் ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் இந்த மாதிரி வெளியே இடத்துலருந்து நிறைய பேர் இங்கே ஆக்கிரமிக்க வந்தாங்க. இதை நமக்கு நிறைய ஹிஸ்ட்ரி தெரியும். நம்ம முகலாயர்கள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்க. சைனீஸ் செங்கிஸ்கான்ன்றவர் வந்து நம்ம நார்த் இந்தியாவை நிறைய பிடிச்சிருக்காரு. ஸோ இவங்களோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மாற்ற, அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஒரு பியூரிட்டி வந்து கெடுத்துகிட்டே வந்துச்சு. குறிப்பாக வந்து இவங்கெல்லாம் என்ன தான் வந்து பல முகலாயர்கள் வந்தாலும் சரி, சைனீஸ் வந்தாலும் சரி, மற்ற ஸ்பானிஷ்காரங்க வந்தாலும் ஃப்ரெஞ்ச்காரங்க வந்தாலும் நம்மளோட கல்ச்சர், இங்கே இருக்கிற இந்த இண்டிஜினியஸ் கல்ச்சரை வந்து உடைக்க முடியல அவங்களால. ஆனால் உடைச்சவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க தான். பிரிட்டிஷ்காரங்க வந்தப்புறம் அவங்களோட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல் வந்து இந்த பிரித்து ஆள்றதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நம்ம நாட்டுக்குள்ளே மக்களுக்குள்ளேயே சண்டைகளை வரவழித்து அவங்களுக்குள்ளேயே சண்டையை போட வச்சு அது மூலிமா ஆட்சியை பிடிக்கிறது, இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-400 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு ஏழை பேசக்கூடிய மொழி, அதாவது பிரிட்டன்லேயே போய் பேசினீங்கன்னா கூட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைகள் பேசக்கூடிய மொழி தான் இங்கிலீஷ். ஆனால் அதை வந்து அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே புகுத்தி நம்மளோட கல்வி முறையை அழித்தாங்க, நம்மளுடைய விவசாய முறையை அழித்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு சொல்லணும்னா நம்ம இந்த நம்மளோட நீர் மேலாண்மையை அழித்தது வந்து பிரிட்டிஷ்க்கு தான் ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. அது எப்படின்னா ஒரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் மன்னர்கள் வந்துட்டு ஈவன் முகலாயர்கள் இருந்தப்போ கூட அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. இது பல நூற்றாண்டுகளாக, அதாவது ஒரு 1000-2000 வருஷங்களாக மன்னர்கள், குறிப்பாக தமிழ் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ் மண்ணு வந்து விவசாயம் வந்து ஒரு சில இடத்துல அந்த டெல்டா மாநிலத்தை தவிர, டெல்டா பகுதியை தவிர மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வானம் பார்த்து பூமிங்க தான். ஸோ மானாவாரி விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஸோ என்னாச்சுன்னா அப்போ விவசாய மன்னர்களை யோசித்தாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயம் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி கொடுப்பாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சொந்த பணத்தில் தங்கத்தில எல்லாம் போட்டு வெட்டி கொடுப்பாங்க. அதை வெட்டி கொடுத்தப்பறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியை வந்து ஏரியும் சரி குளமும் சரி ஆறும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருக்க ஒரு 20-30 கிராமங்களுக்கு வந்து அவங்க தான் அந்த கிராமங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்புன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் ஒரு ஒரு தலைவர் இருப்பார், அந்த நீர் மேலாண்மைக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் வந்து அந்த கிராமத்தில் இருந்து ஒரு இடத்துல ஒரு நாள் கூடுவாங்க. இந்த கோடை காலம் இந்த சம்மர் வர சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேசுவாங்க, முடிவு பண்ணுவாங்க, இந்த ஏரியை வந்து நம்ம தூர் வாரணும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் என்ன பண்ணுவார், ஊரில் போய் தண்டோரம் அடித்து இத்தனை அந்த ஏரி நம்ம வந்து அங்கே க்ளீன் பண்ண போகிறோம், நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் வரணும் அப்படின்ற வந்து க்ளீன் பண்ணுற. அப்படி எல்லோரும் சேர்ந்து வந்து அந்த ஏரியை பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து மன்னர்கள் வருவாங்கன்னும் வேறு யாராவது வந்து நம்ம ஏரியை காப்பாற்றுவாங்கன்னும் அந்த எண்ணமே இல்லாமல் மக்கள் இது நம்மளோட ஏரி, நம்மளோட நீர் ஆதாரம், இந்த தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்மளது அப்படின்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தடுத்து நிறுத்தி, இது இப்போ புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன், இது பேர் தான் குடிமரமத்துன்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளாக பல 100 ஆண்டுகளாக இதை நம்ம மக்கள் செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ண, ஒரு லா பாஸ் பண்ணி இதை வந்து செய்யக்கூடாது, அதாவது எல்லா வாட்டர் பாடிஸும் அதாவது ஏரி குளம் எது எது இருக்கோ எல்லாமே கவர்மெண்ட்டோட சொத்து, கவர்மெண்ட் தான் பராமரிக்கணும், கவர்மெண்ட் தான் அதை பார்த்துக்கணும், கவர்மெண்ட் பார்த்து தண்ணியை கொடுக்கணும். இது எதுக்கு பண்ணாங்கன்னா மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. தண்ணி ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னு அவங்க நல்லா தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லா ஊர் மக்களும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்பாங்கன்ற ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான். அந்த இது வந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் நம்மளோட
பொலிட்டிஷியன்ஸ் வந்து நம்மளோட லா வந்து அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கவர்மெண்ட் கண்ட்ரோலே இருந்துச்சு. இதனால் என்னாச்சுன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் வந்து இது நம்மளது, இது இந்த ஏரி நம்மளது, இந்த குளம் நம்மளது, இது நம்ம தான் பார்த்துக்கணும், இதை நம்ம தான் தூர் வாரணும் அப்படி இருந்து அந்த நிலைமை மாறி இது யாரோ கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து தான் பண்ணணும், நம்ம பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாறிட்டு இப்படி எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து இது நமக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கூட அது இப்படியே நிலைமையை நீடித்ததால் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஏரியும் குளங்களும் தூர் வாரப்படுறதே இல்லை, யாருமே ஏரி குளங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை, அதில் வந்து என்க்ரோச் பண்ணுறாங்க, அதோட முக்கியத்துவம் மக்கள் மறந்துட்டாங்க. இன்றைக்கி அதனால தான் தண்ணி நீர்நிலைகள் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் தண்ணிகளை தண்ணியை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த இது வந்து அந்த பழக்கமன்றதே போயிடுச்சு. இன்றைக்கியோட இன்றைக்கி தண்ணி பஞ்சத்துக்கும் தண்ணி நீர் பற்றி இந்த இதுதான் மூலம்.